ஐபிஎல் வரலாற்றில் நடந்த அனல் பறக்கும் மொமெண்ட்ஸ், கிரிக்கெட்டின் பெஸ்ட் பிளேயர்களும் நிதானம் இழந்த தருணங்கள், கேப்டன் கூல் லாஸ்ட் ஸ்கூல், கம்பீர் கோலி ரெண்டு ஆங்கிரி யங்மென் நேருக்கு நேராக மோதிய மொமெண்ட்ஸ், ஹர்பஜன் ஸ்ரீசாந்த் கான்ட்ரவர்சி மற்றும் அஃப்கோர்ஸ் கைரன் போராடின் சிறப்பான சம்பவங்கள். டாப் சிக்ஸ் ஃபைட்ஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபன்ஸ்அப் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல டிஸ்க்ளைமர்களோட வீடியோ ஆரம்பிப்போம். ஜென்ரலாக ரொம்ப சீரியஸான ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். கன்சிஸ்டன்சி, பிக் மேட்ச் எபிலிட்டி, அப்படி இப்படின்னு பல டிஃபிகல்ட்டான விஷயங்களை க்ரைட்டீரியாவே எடுத்துப்போம். அது எப்படி, இவர் இருந்தால் பிக் கேம்ஸில் கரெக்டாக ஆடலை, அவரை விட இவர் இன்னும் கன்சிஸ்டன்ட்னு என் கூட சண்டைக்கு வருவீங்க, நீங்களும் நானும் சண்டை போடுறதை நிறுத்திட்டு ஐபிஎல் பிளேயர்ஸ் நடுவில் நடந்த சண்டே ஒரு கவுண்ட் டவுனாக போடலாமேன்னு தோணுச்சு. ரொம்ப சீரியஸ் டிஸ்கஷன்களுக்கு நடுவில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கவுண்ட் டவுனாக இந்த கவுண்ட் டவுன் இருக்கும். மேபி இதே மாதிரி இன்னும் ஒன்று அல்லது ரெண்டு என்டர்டெயின்மெண்ட் கவுண்ட் டவுன் கூட நீங்கள் வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம். கவுண்ட் டவுனை பொறுத்தவரை பிளேயர்ஸுக்கு நடுவில் நடந்த ஃபைட்ஸோட ஃபுல் வீடியோவை போட முடியாது, காப்பிரைட் ப்ராப்ளம் வந்து வீடியோவே தூக்கிடுவாங்க. ஸோ அந்த ஃபைட்டோட சினாரியோவை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டோட 5 அல்லது 10 செகண்ட் ஷார்ட் ஃபுட்டேஜை மட்டும்தான் நாம் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் வீடியோவை போட்டுருந்தால் மாசாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஒரு விஷயத்துக்காக எங்களை மன்னிச்சிக்கோங்க. கதைகள் ஓவர், இனிமேல் கவுண்ட் டவுனுக்குள்ளே போவோம். டாப் சிக்ஸ் ஃபைட்ஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி. நம்பர் 6, போலார்டு வெர்சஸ் வாட்சன். 2013 ஐபிஎல் சீசனில் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ், மும்பை ஹோம் கிரவுண்டான வான்கடே ஸ்டேடியமில் நடந்த மேட்ச். இந்த மேட்சில் போலார்ட் மற்றும் வாட்சனுக்கு இடையே இருந்த ஒரு ஆல்டர்கேஷன் ரொம்ப ஃபேமஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங் அப்போது 5th ஓவரில் சஞ்சு சாம்சன் அவுட் ஆகிறாரு நியூ பேட்ஸ்மேன் ஷேன் வாட்சன். வாட்சன் டக் அவுட்லேருந்து வரும்போதே போலார்ட் வாட்சனை வம்பிழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிரீஸ் கிட்ட வந்த வாட்சன் அம்பையர் அசாத்ராஃபை கூப்பிட்டு போலாரோட பிஹேவியரை கம்ப்ளைண்ட் பண்ணார். உடனே அம்பையர் அசாத்ராஃப் மும்பை கேப்டன் ரோஹித் சர்மா கிட்ட போலாரோட பிஹேவியரை சொல்லி வான் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த சண்டை ஓரளவுக்கு ஓய வாட்சன் பிரக்யான் ஓஜாவோட ஓவரில் கரெக்டாக போலாடிக்கிட்டேயே கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். பவுண்டரி லைனில் ஃபீல்டிங் நின்று இருந்த போலார்ட் டக் அவுட்டில் உட்காந்துருந்த வாட்சனோட மறுபடியும் வம்பிழுக்க வாட்சனை ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகுமாறு அட்வைஸ் பண்ணார் ராகுல் டிராவிட். போலார்ட் செஞ்ச பல சம்பவங்களில் இது ஒரு சிறப்பான சம்பவம். அந்த சம்பவத்தோட வீடியோ இதோ. நம்பர் 5, கங்குலி வெர்சஸ் வார்னே. வெரி ஃபர்ஸ்ட் சீசன் ஆஃப் ஐபிஎல், ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் கேகேஆர். சௌரவ் கங்குலி மிட் விக்கெட்டில் கிரேம் ஸ்மித் கிரவுண்டுக்கு க்ளோஸாக ஒரு கேட்ச் எடுக்க கேட்ச் அவுட் ஆகிறாரு. ஆனால் அந்த கேட்ச் மேலே நம்பிக்கை இல்லாத கங்குலி ஆன்ஃபீல்டு அம்பையரை ஃபோர்ஸ் பண்ணி டிவி ரீப்ளேவை செக் பண்ண சொல்கிறாரு. அம்பையராக டிவி ரீப்ளேக்கு போகாமல் கங்குலி அம்பையரை ஃபோர்ஸ் பண்ணதால் வார்னேவுக்கு செம கோவம். டிவி ரீப்ளேஸ்லையும் ஒரு கன்க்ளூசிவ் டிசிஷனுக்கு வர முடியாத காரணத்தினால டிவி அம்பையர் கங்குலியை நாட் அவுட்னு டிக்ளேர் பண்ண வார்னேவோட கோபம் உச்சத்துக்கே போயிடுச்சு. லக்கிலி ஃபார் ராஜஸ்தான், கங்குலி அடுத்த ஓவர்லேயே அவுட் ஆனார். ராஜஸ்தான் மேட்சை ஜெயிச்சாங்க. பட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் வார்னே இந்த விஷயத்தை விடுறதா இல்லை. கிரேம் ஸ்மித் மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் கேப்டன் கேட்ச் பிடிச்சிட்டு அவுட்டுன்னு சொல்கிறாரு. லெக் அம்பையர் ரூடி கேட்சனும் அது கிளீன் கேட்ச்னு அக்செப்ட் பண்ணிக்கும் போது மெயின் அம்பையர் பிரதாப்குமார் எதுக்காக டிவி ரீப்ளேக்கு போனார்னு பொங்கி எழுந்தார் வார்னே. கடைசியில் அம்பையர் பிரதாப்குமாருக்கு சஸ்பென்ஷனும் கங்குலி மற்றும் வார்னேவுக்கு 10% மேட்ச் ஃபீ ஃபைனாகவும் தான் ரிசல்ட்டில் முடிஞ்சுது. அந்த இன்சிடென்ட்டோட வீடியோ இதோ. நம்பர் 4, போலார்ட் வெர்சஸ் ஸ்டார்க். மறுபடியும் போலாடிக்கே வந்தாச்சு. ஜென்ரலாகவே போலாடுக்கும் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ்க்கும் ஆகாது போல. முன்னாடி வாட்சன், இப்போ மிச்சல் ஸ்டார்க். இது ஐபிஎல் 2014 நடந்த காரசாரமான சம்பவம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங்கோட 17th ஓவரை ஸ்டார்க் வீச போலார்ட் பேட் பண்ணுறாரு. போலார்டுக்கு ஸ்டார்க் ஒரு டெரிஃபிக் பவுன்சரை பவுல் பண்ணிவிட்டு அவர் பக்கத்தில் போய் சில ஹார்ஷ் வேர்ட்ஸை சொல்லிட்டு வந்துடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் பால் ஏதாவது பண்ணணும்னு ஐடியாவில் இருந்த போலார்ட் ஸ்டார்க் பாதி ஓடி வரும்போது ஸ்ட்ரைக்லேருந்து பேக் ஆஃப் ஆகிடுறாரு. பட் ஸ்டார்க் ரன்னப்பை ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்து பாலை டெலிவர் பண்ணுறாரு. அதுவும் விலகி போன போலாரோட பாடியை டார்கெட் பண்ணுற விதத்தில். இதனால் டென்ஷனான போலார்ட் தன்னோட பேட்டை ஸ்டார்க்கை நோக்கி வீசினார். லக்கிலி அது போலாரோட கால்கிட்டையே விழுந்துருச்சு. டென்ஷனான போலார்ட் அம்பையர் கிட்ட போய் ஸ்டார்க்கோட பிஹேவியரை கம்ப்ளைண்ட் பண்ண கடைசியாக போலாரோட இன்டர்நேஷ்னல் டீம்மேட் கிறிஸ் கெயில் வந்து போலாரை கூல் பண்ணி மேட்சை ரீஸ்டார்ட் பண்ண வச்சார். அந்த காரசாரமான இன்சிடென்ட்டோட வீடியோ இதோ.
நம்பர் த்ரீ, ஹர்பஜன் வெர்சஸ் ஸ்ரீசாந்த். ஐபிஎல் ஃபர்ஸ்ட் சீசனில் நடந்த சம்பவம் இன்னி வரைக்கும் ஐபிஎல்ல இப்படி கூட நடக்குமான்னு ஃபேன்ஸ் நினச்ச ஆச்சரியப்படுற சம்பவம் இது. ஒரு கிரிக்கெட் பிளேயர் இன்னொரு கிரிக்கெட் பிளேயரை கிரவுண்டில் அடையிறது சாத்தியமா? அதுவும் அவங்க ரெண்டு பேரும் இன்டர்நேஷனல் டீம்மேட்ஸ், வேற வேற நாட்டுக்காரங்க இல்லை, ரெண்டு பேருமே இந்தியன் இன்டர்நேஷனல்ஸ். சில மாதங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேர் சேர்ந்து தான் T20 வேர்ல்டு கப்பை இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் இந்த இன்சிடெண்ட்டில் நீ யாரோ நான் யாரோ தான். மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் கிங்ஸ் இலவன் பஞ்சாப், கிங்ஸ் இலவன் பஞ்சாப் மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. மேட்ச் முடிஞ்சு பிளேயர்ஸ் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிற டைமில் அந்த லாஸை பற்றி ஸ்ரீசாந்த் ஹர்பஜனை டீஸ் பண்ணதான் சொல்கிறாங்க. கோவப்பட்ட ஹர்பஜன் ஸ்ரீசாந்தை அரைஞ்சிருக்காரு. ஹர்பஜன் ஸ்ரீசாந்தை அரைஞ்சதுக்கான ஃபுட்டேஜ் எதுவும் இல்லைனாலும் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஸ்ரீசாந்த் அழுகுற மாதிரி வீடியோஸ் ஆன்லைனில் ஏறாலும். இந்த ஃபைட்டோட ரிசல்ட், ஹர்பஜனுக்கு அந்த சீசன் ஃபுல்லாக பேன். மேபி பஜ்ஜி கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாமோ? ஸ்ரீசாந்த் எமோஷனலான வீடியோ இதோ. நம்பர் டூ, கௌதம் கம்பீர் வர்சஸ் விராட் கோலி. ஐபிஎல் 2013 நடந்த இன்னொரு மொரட்டு சம்பவம். கௌதம் கம்பீர் மற்றும் விராட் கோலி டேலண்ட்டுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத ரெண்டு பிளேயர்ஸ், ஐபிஎல் லெஜெண்ட்ஸ். பட் இந்த சம்பவம் நடந்த சமயத்தில் ரெண்டு பேருமே ஆங்கிரி யங்மென். எந்த அளவுக்கு கேமை பேஷனட்டாக ஆடுவாங்களோ அதே அளவுக்கு கோவமும் ஃபைட்டும் எங்களோட கேமில் இருந்த சமயம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வர்சஸ் கேகேஆர் மேட்ச். கேகேஆர் பவுலர் பிரதீப் சாங்கானோட ஓவரில் கோலி தொடர்ந்து ரெண்டு சிக்ஸ் அடிக்கிறாரு. ஹேட்ரிக் சிக்ஸுக்கு எய்ம் பண்ண போய் அடுத்த பால் கேட்ச் அவுட். கோலியோட விக்கெட் எடுத்த கேகேஆர் டீம் மெம்பர்ஸ் வெறித்தனமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து டென்ஷனான கோலி கேகேஆர் டீமை நோக்கி காரசாரமான வார்த்தைகளில் பேச, டென்ஷனான கம்பீர் தாம் பங்குக்கு கோலியை திட்டிக்கிட்டே அவரை நோக்கி வர ஆரம்பித்தார். லக்கிலி அம்பையர்ஸ் மற்றும் பிளேயர்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் விலக்கி விட்டாங்க. ரெண்டு பேர் மேலேயும் லெவல் 1 அஃபென்ஸ் ரெஜிஸ்டர் ஆச்சு. ரெண்டு பேரும் டெல்லி ரஞ்சி டீம் காரவங்க, ரெண்டு பேருமே நார்த் ஜோன் பிளேயர்ஸ் தான். பட் என்னமோ தெரியல, ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, அது இன்னி வரைக்கும் தொடர்ற மாதிரி வச்சுக்கலாம். உலகமே பெஸ்ட் ஒயிட் பால் கிரிக்கெட்டர் விராட் கோலி தான் சொல்லிட்டு இருக்கும்போது, கௌதம் கம்பீர் ரோஹித் சர்மாவுக்கு பர்த்டே விஷஸ் தெரிவிக்கும் போது பெஸ்ட் ஒயிட் பால் கிரிக்கெட்டர் இந்த வேர்ல்டு ட்வீட் பண்றதே இதுக்கு சாட்சி. இந்த சம்பவத்தில் நடந்த மொமெண்ட்ஸ் உங்களுக்காக. நம்பர் ஒன், எம்எஸ் தோனி வெர்சஸ் அம்பையர்ஸ். தோனி மாதிரி ஒரு காமான பிளேயரை காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டான தைரியமா சொல்லலாம். பட் இந்தியன் பிரீமியர் லீக் வேற அழகம். இங்கே அமைதியின் வடிவம்னு சொல்லப்போகிற ராகுல் டிராவிட் கூட டென்ஷனில் கேப்பை தூக்கி எறிவார். அந்த அளவுக்கு போட்டி அனல் பறக்கும். கேப்டன் கூலும் இந்த காரசாரமான மொமெண்ட்ஸுக்கு விதிவிலக்கு இல்லை. ஐபிஎல் 2019 ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். சிஎஸ்கேவுக்கு டார்கெட் 152, 43 பாலில் 58 ரன்ஸ் அடிச்சிட்டு தலை தோனி பென் ஸ்டோக்ஸோட லாஸ்ட் ஓவரில் அவுட். மேட்சை ஃபினிஷ் பண்ணுற டாஸ்க் இப்போ மிச்சல் சாண்ட்னர் மற்றும் ரவீந்திரா ஜடேஜா கிட்ட. ஸ்டோக்ஸ் சாண்ட்னருக்கு ஒரு ஃபுல் டாஸ் பால் போட அது எபவ் வேஸ்ட் ஹைங்கிறதால மெயின் அம்பையர் உலாஸ் கந்தே நோ பால் சிக்னல் பண்ண வர ஸ்கொயர் லெக் அம்பையர் ப்ரூஸ் ஆக்சன்ஃபர்ட் இல்லை அது லெஜிட்டிமேட் டெலிவரி தான் ஓவர் ரூல் பண்ணிட்டார். இதனால கன்ஃபியூஸ் ஆன ஜடேஜா மற்றும் சாண்ட்னர் அம்பையர் கிட்ட முறையிட நோ ரியாக்ஷன். ஸோ டக் அவுட்ல இருந்த தோனி தன்னோட கூலை லூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டுக்கே வந்துட்டார். அம்பையர்ஸோட நேருக்கு நேர் விவாதம். ஒரு பேட்டிங் டீமோட கேப்டன் கோவப்பட்டு ஆன்ஃபீல்டு அம்பையர்ஸ் கிட்ட வந்து ஃபைட் பண்ணுறதை பார்க்கறது இதுவே பலருக்கும் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் அது எம்எஸ் தோனிங்கிறது நிறைய பேரால் இன்னைக்கும் நம்ப முடியாத விஷயம். இதோ அந்த அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட். ஓகே, கவுண்டவுனோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த ஃபைட்ஸில் எத்தனை ஃபைட்ஸை நீங்கள் லைவாகவே மேட்ச் நடந்தப்போ பார்த்தீங்க? இந்த த்ரில் மொமெண்ட்ஸ்லேயே நீங்கள் மேட்ச் பார்க்கும்போது ஷாக்கான மொமெண்ட் எது? போலார்டு ஸ்டார்க் மற்றும் தோனியோட அம்பையர்ஸ் ஆல்டர்கேஷன் ரெண்டுமே நான் லைவில் பார்க்கும்போதே ஷாக் ஆகிட்டேன். நீங்கள் ஆல்சோ இந்த லிஸ்ட்டில் நாங்கள் சொல்லாத ஐபிஎல் ஃபைட்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் டு கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸ்டே சேஃப், ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.